நான் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எஸ்டிஆர் கௌதம், ஐயோ சொல்லவே வேணாம், கௌதம் செம்மையாக இருந்தது, படம் சூப்பராக இருக்கு. எஸ்டிஆர் சூப்பராக பண்ணியிருக்காரு, கௌதமும் சூப்பராக பண்ணியிருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் ஆக்டிங் வேற லெவலில். ஆ, கௌதம் கார்த்திக் தான். ஆ, அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு, எனக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சதுதான். செம்மையா இருந்தாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க, இந்த படத்துக்கு நெகட்டிவாக இருக்குது கொடுக்கவே முடியாதுங்க. ஆனால் படத்தில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் எஸ்டிஆரை பற்றி அவரை சொல்லணும் அப்படின்னா, மாநாடு, வெந்து தனது காடு, பத்து தலை எல்லாத்தையும் அப்படியே ஹாட்ரிக்காக அடிச்சு நூண்டியிருக்காரு. தலைவனுக்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ. தலைவன் எப்போ வருவான், எப்போ பா நிற்பான், எப்போ பேசுவான், ஒரு ஒரு டைலாகே வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படத்தை அப்படி உட்காந்து வெயிட் பண்ணி இவ்வளோ சீட் முன்னாடி உட்காந்து பார்க்குறதுலாம் ரொம்ப ரொம்ப ரேர் ப்ரோ. அது இப்போ பண்ணியிருக்காங்க, ரொம்ப செம்மையாக இருக்குது. எங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்து ப்ரோ. அது ஆ ப்ரோ, சீரியஸாக சொல்லணும்னா இப்போ லோகேஷ் கனகராஜா அவரோட வந்து கேங்ஸ்டர் படம் சரியான இதில் இருக்குது, இன்க்ளூடிங் ஷூட்டிங்கே நிறைய எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்த ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் படம் ப்ரோ. கிட்டத்தட்ட வெந்து தண்ணி காட்டதை விட அல்டிமேட்டான ஒரு படம் ப்ரோ. எதனால் சொல்ல வரேன்னா, ஒரு கேங்ஸ்டர் படம்னா மக்கள் அந்த ரத்தத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த கேங்ஸ்டரோட ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. படத்தோட வந்து இவர் நம்ம கலை ப்ரோ இருக்காரு, அப்புறம் சரி டிஜே ப்ரோ இருக்காரு, அவங்களாம் சாகிறதுக்குன்னு உருவாக்கப்பட்ட கேரக்டர்ஸ் போல இந்த படத்தில் வழக்கம் போல அவங்கள படுத்துடுவாங்க. ஆ ஆ ப்ரோ, ஆனால் எனக்கு தெரியல ப்ரோ, நான் கன்னடத்தில் அந்த படமும் எப்படின்னு எனக்கு தெரியாது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் சிம்பு இந்த படத்தில் அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ப்ரோ, சொல்லவே முடியாது ப்ரோ. ஒரு கேங்ஸ்டர்னா எப்படி இருப்பாங்க அப்படின்றத அப்படி தத்ரூபமாக பண்ணியிருப்பாரு. அவர் கீகோலாக கௌதம் கார்த்திக்கும் மிரட்டி விட்டுருப்பா அப்படி. கௌதம் கார்த்திக் எஸ்டிஆர் அவங்களுக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. படத்தோட டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் பத்து படங்கள் பண்ணிவிடுங்க ப்ரோ, நாங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். தேங்க்ஸ். அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். செம்மையா இருக்கு படம், நல்லா இருக்கு, பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. எஸ்டிஆருக்காகவே பார்க்கலாம். இல்ல இல்ல, ஜாலியா தான் இருக்கு, நல்லா இருக்கு. யாரோட கேரக்டர் கௌதம் கார்த்திக், எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. இல்ல சூப்பரா இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து சரி ஸ்லோவா போகுது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. கௌதம் கார்த்திக் காம்போ வந்து சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் வந்து அவங்க ரெண்டு பேரோட சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் அஸ் சொல்லவே வேணால, சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு கேங்ஸ்டர் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. கௌதம் கார்த்தி செம்மையாக நடிச்சிருக்காரு, பிஜிஎம் வேறு லெவலு, பக்காவாக இருக்குது ப்ரோ, நல்ல என்டர்டைன்மெண்ட். எஸ்டிஆர் செம்ம மாதம் இருக்கார் ப்ரோ. புது கெட்டப்பில் பார்க்கலாம் ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படத்துலையும் ஒரு கெட்டப் வச்சு இது ஒன்று, இதில் கொஞ்சம் புதுசாக ஆக்டிவாக சூப்பராக நடிச்சிருக்காரு, நடிப்பு நல்லா இருக்கு, இன்னும் சூப்பராக இருக்கு. அது கொஞ்சம் கதையை மாற்றிருக்காங்க, சப்போஸ் நான் ஒரு ரெண்டு மூணு சீன் மாற்றிருக்காங்க. எஸ்டிஆர் ரோல் வந்து அவருக்கு ஈக்குவலாக தான் ப்ரோ இருக்கு. ஆனால் கௌதம் கார்த்தி சூப்பராக பண்ணிருக்காரு, அவர் சூப்பராக பண்ணி அவர் ரோல சூப்பராக பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக பக்கா கௌதம் கார்த்தி செம்மையாக பண்ணியிருக்காரு. பிளாக் பஸ்டர் நல்லா இருக்கு, நான் பார்க்கலாம்.